தெலுங்கு நடிகர் ஜூனியர் என்டிஆரோட நடிப்பில் அடுத்த படம் தெவேரா. தெவேரா படத்தோட அடுத்த சிங்கிள் டாவூடின்ற சாங் ரிலீஸ் பண்ண போகிறதா மியூசிக் டைரக்டர் அனிருத் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு அனிருத் அவர்கள் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே இந்த படத்துலேருந்து முதல் சாங் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கொரட்டாலா சிவாவோட இயக்கத்தில் படம் அஃபீஷியலாக செப்டம்பர் 27 பேன் இண்டியா லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இப்போ இந்த படத்தோட அடுத்த சிங்கிள் கமிங்ஸ் ஒன்று அறிவிச்சிருக்காங்க. படம் 2 பாகமாக ரிலீஸ் பண்ணுறாங்க. முதல் பாகம் செப்டம்பர் 27 ரிலீஸ் ஆகுது. நடிகர் ரஜினிகாந்தோட நடிப்பில் அடுத்த படம் கூலி. கூலி படத்தோட ஷூட்டிங்ஸ் இப்போ டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த படத்துலேருந்து இன்னைக்கு ஒரு புதிய கேஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. கன்னட நடிகர் உபேந்திரா அவர்கள் இந்த படத்தில் அஃபீஷியலாக நடிக்கிறதா தெரிவிச்சிட்டாங்க. இந்த படத்தில் பேன் இண்டியா ஸ்டார்ஸ் நடிக்கிறாங்க. கலிஷான்ற கதாபாத்திரத்தில் உபேந்திரா அவர்கள் இந்த படத்தில் நடிக்கிறாரு. படம் பேன் இண்டியா ப்ராஜெக்ட்ஸ்னால பேன் இண்டியா லாங்குவேஜிலிருந்து ஸ்டார்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. மலையாளம் லாங்குவேஜிலிருந்து சௌபின் ஷபீர் அவர்களும், கன்னட லாங்குவேஜில் இருந்து உபேந்திரா அவர்களும், தெலுங்கு லாங்குவேஜிலிருந்து நாகார்ஜுன் அவர்களையும், தமிழில் ரஜினிகாந்த் அவர்களும் நடிக்கிறாரு. இப்போது இந்தியில் யார் நடிக்க போகிறாங்கன்னு தான் அடுத்த கேஸ்ட் அனவுன்ஸ்மெண்ட்டில் எதிர்பார்க்கலாம். படத்தோட ஷூட்டிங்ஸ் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சன் பிக்சர்ஸ் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணி அனிருத் அவர்கள் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. மலையாள நடிகர் தொவினோ தாமஸ் நடிப்பில் அடுத்த படம் ஏஆர்எம். படம் செப்டம்பர் 12 ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த படத்தோட அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் நாளைக்கு ஈவினிங் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. படத்தில் தொவினோ தாமஸ், கீர்த்தி ஷெட்டி, ஐஸ்வர்யா ராஜேஷ்லாம் நடிச்சிருக்காங்க. படம் செப்டம்பர் 12 பேன் இண்டியா லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது. நாளைக்கு இந்த படத்தோட அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஈவினிங் ரிலீஸ் பண்ணுறாங்க. தளபதி விஜயோட கோட் படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் ஹைதராபாத்தில் நடக்குது. தெலுங்கு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் தான் இது, தமிழ் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் கிடையாது. தளபதி விஜய் அவர்கள் இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் கலந்துக்க மாட்டார். மற்ற படக்குழுவினர் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு ஈவினிங் ஹைதராபாத்தில் தெலுங்கு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் கோட் படத்திலிருந்து நடக்குது. நடிகர் பிரபு தேவாவோட நடிப்பில் அப்கமிங்கான படத்தில் ஒன்று பேட்டாராப். பேட்டாராப் படம் செப்டம்பர் 27 ரிலீஸ் பண்ணுறதா அஃபீஷியல் ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்காங்க. செப்டம்பர் 27 இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்க படங்கள் தெவேரா, பேட்டாராப், மெய்யழகன் மற்றும் நடிகர் விஜய் ஆண்டனியோட ஹிட்லர். இந்த 4 படங்களும் அஃபீஷியலாக செப்டம்பர் 27 ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. தெலுங்கு நடிகர் பவன் கல்யாணோட நடிப்பில் அடுத்த படம் ஓஜி. ஓஜி படம் மார்ச் 27, 2025 ரிலீஸ் பண்ணுறதா அஃபீஷியல் புது ரிலீஸ் தேதி படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க.